ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் லவர் சிலி. இன்றைக்கி நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பொருள் வாங்கியிருப்பேன், என்ன அன்பாக்ஸ் பண்ணுறேங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், கெஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க இந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆசையில் ஒரு ரொம்ப சின்னதாக வாங்கிட்டேன், ஒரு 2 இயர்ஸ் பேக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு அதை திருப்பி வாங்கணுன்ட்டு தோணலை, வாங்கவும் இல்லை. இப்போ வந்திருக்க ப்ராடக்ட் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பேஷனுக்கு சம்மந்தமான ஒரு ப்ராடக்ட் தான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஐடியா வந்துச்சா நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு? ஆமாங்க, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ட்ரைபோர்ட் ஸ்டாண்ட் தான் வாங்கியிருக்கேன், நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். மொபைல் ஹோல்டர், நான் வந்து மொபைல் வச்சு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அந்த மொபைல் ஹோல்டர்லாம் தனியாக வந்திருக்கு, அந்த நட் அந்த இதெல்லாம் ஸ்டாண்டு இதாக இருக்குது. ஸோ ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 லேயர்ஸில் நம்ம வந்து ஹைட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குது, நம்ம இது பண்ணிவிட்டு இந்த கிளிப்பை அமைக்கி வச்சுட்டு அப்படி ஸ்ட்ராங்காக நின்றுக்குது. ஸோ இது வந்து டைரக்ஷன் மாற்றுறதுக்காக ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேலே இருக்குல்ல, இதுதான் அந்த ஸோ நம்ம வாங்கின பேக்கில் என்னலாம் இருந்துச்சுன்னா, ஒரு நட்டு, ஒரு மொபைல் ஹோல்டர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டு. அந்த இது வந்து நம்ம பிடிச்சிருக்கிறது வந்து ஒரு மவுண்டிங் டாப் சொல்லுவாங்க. இந்த மவுண்டிங் டாப் மேலே நம்மளோட மொபைல் ஸ்டாண்டை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே உள்ள நாபை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஹோல்டரை வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ப்ளிட் லேம்பும் இருக்குது. இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்மளோட கரெக்டான பொசிஷனில் வச்சுருக்கோமான்னு பார்க்குறதுக்கு. இந்த பபுள் வந்து இந்த சைடில் இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் சரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ சென்டர் பொசிஷனில் வர்ற வரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டை வச்சு ஹேண்டிலை வச்சு அந்த இதை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைலை வந்து எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இழுத்தோம்னா இது வந்து ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கும். ஸோ நம்ம இழுத்து நம்ம எவ்வளோ சைஸ் பெருசுனாலும் சரி, சின்ன மொபைல்னாலும் சரி, நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ மொபைலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இப்போ நின்றுட்டு எடுக்கணும்னா அப்படியே இருக்கலாம். இதை இது கீழே உள்ள ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா இப்படி திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து 90 டிகிரீஸில் கீழே வரையும் ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் வரைகிறதுக்கு இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, இதில் இன்னொரு ஃபியூச்சர் என்ன இருக்குன்னா, ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஹைட்டு. ஸோ அதில் ஒரு கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கிளிப்பை வந்து திருப்பியும் நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். அதாவது அது லாக் டைப் மாதிரி லாக் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இது வந்து 3 லெவல்ஸ் ஆஃப் ஹைட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்குது. இது அதுக்கு அடுத்த கிளிப்பு ரிலீஸ் பண்ணுறோம். திருப்பி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு திருப்பி லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ கூடயே வந்து ஹைட் கம்பேரிசன் ஃபோட்டோஸும் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த அன்பாக்சிங் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.